பொறியியல் படிப்புக்கான பொது கலந்தாய்வு அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். சென்னை தரமணியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார். அப்போது தரவரிசை பட்டியலில் 199.67 கட் ஆஃப் மதிப்பெண்களுடன் சஷ்மிதா முதலிடம் பிடித்ததாக கூறினார். மாணவர்கள் தங்களது தரவரிசை பட்டியல் விவரங்களை www.tnea.online.org என்கிற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். அக்டோபர் 1 முதல் 5ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அக்டோபர் 8 முதல் 27ஆம் தேதி வரை 4 கட்டங்களாக பொது கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பெரும்பாலான கல்லூரிகளை கொரோனா சிகிச்சை மையமாக மாற்றப்பட்டுள்ளதால் கல்லூரிகள் திறப்பதில் தாமதம் ஏற்படும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்தார். நம்முடைய கல்லூரிகள் எத்தனை இடத்துல இன்னைக்கு கொரோனா சென்டர் வச்சிருக்கோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்பொழுது திடீரென்று மற்ற மாவட்டங்களிலும் கூடுதலாக கொரோனா பாதிப்பு தொற்று அதிகமாக இருக்கிறது. ஆகவே மருத்துவமனை மட்டும் போதும் என்கின்ற சூழ்நிலை உருவாக்கப்பட்ட பிறகு நம்முடைய கல்லூரிகள் எத்தனை இருக்கிறது, எத்தனை கல்லூரிகளை மருத்துவமனையாக மாற்றியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலே மாணவர்களுக்கு பாதிப்பில்லாத வண்ணம் எத்தனை கல்லூரிகள் நாம் கையகப்படுத்தப்பட முடியும் என்பதெல்லாம் கணக்கில் கொண்டுதான் அந்த கல்லூரி திறக்கிற நிகழ்வு ஏற்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.